Dear students, good morning. This is 12th standard economics class, chapter 1, introduction to macroeconomics from Sri Vidya Bharati Matric Higher Secondary School, Sakkarampalayam. Once again, we recall the last classes. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் பற்றி பார்த்துட்ருக்குறோம். தட் இஸ் கேபிட்டலிசம், சோசியலிசம் அண்ட் மிக்சடிசம். கேபிட்டலிசம், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், தென் டிமெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் பார்த்துருக்கோம். திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இஸ் த கோல்டன் ரூல் ஃபார் கேபிட்டலிசம் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ், த ஹார்ட் ஆஃப் கேபிட்டலிசம் இஸ் ப்ரைஸ் மெக்கானிசம், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிமெரிட்ஸ் இஸ் ரெட்டாபிசம். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் கேபிட்டலிசம். நெக்ஸ்ட் சோசியலிசம் பொறுத்த வரைக்கும் கார்ல் மார்க்ஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் சோசியலிசம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு. சயின்டிஃபிக் சோசியலிசம் அப்படிங்கிற புக்கை எழுதினவரும் கார்ல் மார்க்ஸ் தான். இது எல்லா தகவலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதாவது சோசியலிசமுடைய ஃபீச்சர் என்ன, அதோடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் சோசியலிசம் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்டீரியர் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு த லாஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் இஸ் மிக்சடிசம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மிக்சடிசம்? மிக்சடிசம் அப்படின்னா என்னென்னா, அதாவது நம்ம கேபிட்டலிசம் அப்படிங்கிறது முதலாளித்துவ பொருளாதாரத்தை பற்றி பார்த்துருக்கோம், சோசியலிசம் அப்படிங்கிறது சமதர்ம அல்லது பொது உடைமை பொருளாதாரத்தை பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் ஷார்ட் ஃபார்மில் சொல்லப்போனால் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது ப்ரைவேட்டைசேஷன், சோசியலிசம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் அத்தாரிட்டி. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது எக்கனாமிக் சிஸ்டம்மை கொடுத்தவர் யார் அப்படின்னா, த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஜவஹர்லால் நேரு, அவங்க தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவில் மிக்சடிசமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மிக்சடிசம் அப்படின்னா என்ன, தட் இஸ் மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னென்னா, தனியார் துறையும் பொதுத்துணையும் இணைந்து செயல்படுவது, அதாவது கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார். நம்ம இது ஆல்ரெடி நிறைய கிளாஸில் நிறைய டைம் பார்த்துருக்கோம். அப்போ தனியார் துறைக்கும் ஒரு சில துறைகள் ஒதுக்கப்படும், பொதுத்துறை சில முக்கியமான பொறுப்புகளை பொதுத்துறை நிர்வாகம் செய்யும் அப்படிங்கிறத மிக்சட் எக்கானமியோட டெஃபினேஷன். இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ், அதாவது ஒரு மிக்சட் எக்கானமி அப்படின்னா அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும், இது எந்தெந்த நாடுகள் முதல்ல பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்த் கொரியா, நெக்ஸ்ட் சைனா, ஸ்வீடன், ஃப்ரான்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸு, ஜப்பான், இது எல்லா கண்ட்ரீஸுமே என்ன எக்கானமி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சடிசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் என்னென்ன, இப்போ மிக்சடிசம்னால் என்னென்ன மெரிட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசமும் எடுத்துக்கலாம், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சோசியலிசமும் எடுத்துக்கலாம். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மோர் ஆர்லெஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ மிக்சடிசம் பொறுத்த வரைக்கும் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஓன்டு பை பப்ளிக் அண்ட் ப்ரைவேட், அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹாவ் த ரைட்ஸ் டு பர்ச்சேஸ், யூஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் தேர் ரிசோர்ஸஸ், அவங்களுடைய வளங்களை அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. தனியாக சொத்து சேர்த்துக்கிற உரிமை மிக்சட் எக்கானமியில் கிடையாது. நீங்கள் அரசாங்கத்துக்கு தெரியாமல், தட் இஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் தனியார் துறை எதுவும் செய்ய முடியாது, ப்ரைவேட்டைசேஷன் ப்ரைவேட்டுக்கு தெரியாமல் அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாது. நெக்ஸ்ட்டு கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட், தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவது, அதாவது இன் மிக்சட் எக்கானமிஸ் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் கோ எக்ஸிஸ்டன்ஸ், இணைந்து செயல்படுவது. இதில் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அண்டர்டேக் ஆக்டிவிட்டீஸ் ப்ரைமரிலி, அதாவது ப்ரைவேட் செக்டார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய மோட்டிவ் என்ன, ப்ராஃபிட் மோட்டிவ். அது அதே மாதிரி கவர்மெண்ட்டோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா மேக்சிமைஸ் த சோஷியல் வெல்ஃபேர். இவங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல இன்னோவேஷன், இன்னோவேட்டிவான பொருளும் கிடைக்கும், ப்ளஸ் சோஷியல் வெல்ஃபேரும் கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்கனாமிக் பிளானிங், சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டிஸ் மட்டுமே இதை ஃபுல்லி பிளான் பண்ணுறது எது அப்படின்னா சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி, மத்திய திட்டக்குழு. அதாவது என்னென்ன பொறுப்புகளை தனியார் துறை கொடுக்கலாம், எந்தெந்த பொறுப்புகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஃபுல்லி பிளான் பண்ணுறது எது அப்படின்னா எக்கனாமிக், அதாவது தட் இஸ் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம், அதாவது எக்கனாமிக் ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று வாட் டு வி ப்ரொடியூஸ்டு, ஹவு டு ப்ரொடியூஸ்டு, ஃபார் ஹூம், அதாவது என்ன உற்பத்தி செய்கிறது, யாருக்காக உற்பத்தி செய்யணும், நம்ம உற்பத்தி
அதாவது எவ்வளவு அளவில் இருக்கணும், அதாவது என்ன எப்படி யாருக்காக. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது இந்த மிக்சட் எக்கானமி, இதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் டு கண்ட்ரோல், அதாவது ப்ரைவேட் ஹேஸ் ஃப்ரீடம் டு ஓன் ரிசோர்ஸஸ். ஓவரால் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதோடைய மெரிட்ஸ் என்ன, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபியூச்சர்ஸ், அதாவது ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர், எக்கனாமிக் பிளானிங், சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், ஃப்ரீடம் டு கண்ட்ரோல், இது எல்லாமே கலப்பு பொருளாதாரத்தினுடைய இயல்புகள். இதோடைய மெரிட்ஸ் என்ன, இப்போ இந்தியா மிக்சட் எக்கானமியாக இருக்கிறதுனால நமக்கு என்ன மெரிட்ஸ் இருக்குது அப்படின்னா, என்ன நன்மை இருக்குது அப்படின்னா, ரேபிட் எக்கனாமிக் க்ரோத், அதாவது அதிவேக பொருளாதார வளர்ச்சி இருக்குதுங்கிறாங்க. அதாவது ப்ரைவேட்டிருந்து கிடைக்கிற க்ரோத்தும் நமக்கு கிடைக்கும், ப்ளஸ் பப்ளிக்கோட க்ரோத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால் ரேபிட் எக்கனாமிக் க்ரோத், அதிவேக பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்டு எக்கனாமிக் க்ரோத், மிக்சடிசம் ப்ரமோட்ஸ் பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் எக்கானமி, அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயும் இண்டஸ்ட்ரியல் செக்டர்லேயும் கன்சியூமர் குட்ஸும் சரி கேபிட்டல் குட்ஸும் சரி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் அதாவது யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வேஸ்டேஜாக இருக்கும். அதுக்கடுத்தது சோசியலிஸ்ட்டில் கரெக்டான என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால த கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டீஸ் டைரக்ட்லி அண்ட் த ப்ரைவேட் செக்டார் இன்டைரக்ட்லி அப்படின்ட்டாங்க. அதாவது நேரடியான கண்ட்ரோலும் இருக்கும், ப்ரைவேட் செக்டாரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தகுதியும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் ஈக்வாலிட்டி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது டாக்ஸேஷன், அதாவது டேக்ஸ் போடுறதில்ல, ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, பணக்காரங்களுக்கு அதிகமான வரி விதிப்பு, ஏழைகளுக்கு குறைவான வரி விதிப்பு, அதாவது வளர் வீத வரி விதிப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு ஏற்ற ஒரு எக்கானமி எது அப்படின்னா மிக்சடு எக்கானமி. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு சொசைட்டி, அதாவது த கவர்மெண்ட் சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அண்டு வீக்கர் செக்ஷன், அதாவது யாரெல்லாம் மினிமம் வேஜஸ் இருக்கிறாங்களோ அவங்கள டெவலப் பண்ணி விடுறதுக்கு, அவங்களுடைய சோஷியல் வெல்ஃபேர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிக்சடு எக்கானமி பெட்டராக இருக்குது. இந்தியாவில் நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா மிக்சடு எக்கானமி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்தியா டெவலப்மெண்ட்டுக்கு மிக்சடு எக்கானமி மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, மிக்சட் எக்கானமியாக இருந்தால் பப்ளிக்லேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது, ப்ரைவேட்லேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது. ஓகே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இதில் என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, லேக் ஆஃப் கோஆர்டினேஷன், அதாவது ஒருங்கிணைப்பு இல்லை, பப்ளிக்கும் ப்ரைவேட்டுக்கும் சரியான கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா அங்கே லேக் ஆஃப் ஒர்க் என்னாகும் அப்படின்னா ரொம்ப லேக்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டி, இட் இஸ் எக்ஸ்பெக்டட் த போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஷுட் ஒர்க் வித் எ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்பிரிட் டுவர்ட்ஸ் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி. ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, சில தொய்வு ஏற்படுறதுனால இவங்களுடைய வேலைகளில் என்ன ஏற்படுது அப்படின்னா, சில வேலைகள் நடக்காமல் மக்களுடைய சோசியல் வெல்ஃபேர் கிடைக்காமல் போகுது மக்களுக்கு. நெக்ஸ்ட்டு இன்எஃபிஷியன்சி, மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ரிமைனிங் இன்எஃபிஷியன்சி டியூ டு லெத்தாஜிக், அதாவது சில அரசு அதிகாரிகள் தங்களுடைய மெத்தனை போக்குனால சரியாக வேலை செய்யாததுனால சில வேலைகள் அப்படியே நிலுவையிலேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெட்டாபிசம், ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லேக் ஆஃப் மோட்டிவேஷன், மோட்டிவேஷன் கொடுக்க ஆள் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன், ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது டிஸ்கரேஜ் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் இன் தேர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் இன்னோவேட்டிவ், அதாவது ப்ரைவேட் என்ன தான் இன்னோவேட்டிவ் கொடுக்கலான்னு நினச்சாலும் பட் கவர்மெண்ட் ஒரு சில கண்ட்ரோலை தன்னுடைய ஓவரால் கண்ட்ரோல் தன் கையில் வச்சுருக்கிறதுனால அவங்களோட இன்னோவேட்டிவ்ஸ்க்கு என்ன இல்லாமல் போகுது அப்படின்னா மதிப்பு இல்லாமல் போகுது. பொழுதுக்கும் அரைச்ச மாவையே அரைக்கிற மாதிரி ஒரு சில திட்டங்கள் அப்படியே தான் இருக்குதே தவிர எந்த ஒரு புதுமையான திட்டங்களும் இல்லை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சில பிளானிங்
ரிச் பீப்புளை பேஸ் பண்ணி இருக்குது, புவர் பீப்புளுக்கு ஏற்றதாக இல்லை அப்படிங்கிறதுனால இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்றாங்க. இது எல்லாமே இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே இருக்கக்கூடிய மெரிட்ஸ் என்ன அப்படின்னா, ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ப்ரைவேட்டும், ப்ரைவேட்டுக்கு தெரியாமல் கவர்மெண்ட் அரசு அதிகாரிகளும் ஒரு சில வேலைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே மிக்சடு எக்கானமியோட டிமெரிட்ஸுங்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம கேபிட்டலிசம் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ஃபியூச்சர்ஸ், சோசியலிசம் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ஃபியூச்சர்ஸ், மிக்சடிசம் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்துருக்குறோம். இதை எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி ஒரு டேபிளாக போட போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய டேபிள் இது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கேபிட்டலிசம்டைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா அது எல்லாமே லைனாக இருக்கும். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், யூ கம்பேர் டு கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்சடிசம், இதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நம்ம மெமரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இதில் நம்ம என்ன கொஷின்ஸ் வந்தாலும், அதாவது கொஷின்ஸ் இப்படி தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. அவங்க புக்கு இன்டீரியரில் என்ன கொஷின்ஸ் வேணாலும் கேட்கலாம். திடீர்னு உங்கள் புக் பேக்கில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் இருக்காது, அவங்க திடீர்னு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. இதை 2 மார்க்லேயும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எனி 5 ஃபியூச்சர்ஸ் ஆர் எனி 2 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இந்த சார்ட்டை மெமரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இந்த டேபிளை மெமரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அழகாக ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் லிசன் த லெசன், யூ டேக் டவுன் த இன்டீரியர் கொஷின் நோட்ஸ். கண்டிப்பாக இன்டீரியர் கொஷின் எடுங்க. நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும், எந்த இடத்துலேருந்து வேணாலும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இன்டீரியர் கொஷின்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லைன் பை லைனாக படிங்க, லைன் பை லைனாக நோட்ஸ் எடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ஆர் த கான்செப்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நல்லா நோட்ஸ் எடுங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.